வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் புழுங்கலரிசியை பயன்படுத்தி விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப ஈஸி, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் மற்ற பொருட்களுக்கும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறுறதுக்கு வச்சிடலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 to 1.5 டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஜீனி. இப்போ நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஜீனி அளவு வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதுக்கு மேலே இதில் சேர்க்க வேண்டாம். இதை கொஞ்சம் எண்ணெய் ஒன்றும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறதுனால டக்குன்னு இது செவந்து வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றி இதையும் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம். இப்போது அரிசி வந்து 2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணி ஒன்றும் சேர்க்காமல் நல்ல ரவை பதத்துக்கு இதை பிடிச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறாரன்னு இருக்கக்கூடாது, ரவை பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துடணும். ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது வறுக்கும்போது கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த மாவு ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ தேங்காய் சேர்த்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 டம்ளர் அளவு சர்க்கரை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவை கிடையாது. ஏன்னா அந்த பேன் வந்து நல்லா சூடாக இருக்கிறனால சர்க்கரையே அதுவே கரைய ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்ப சுவைக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவு தேங்காய் சர்க்கரை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துடுச்சு. மாவு பிசைகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். இதுவுமே 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊறி இருக்கிறதுனால நம்ம திரும்பவும் இந்த கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போது இதை நல்லா ஆறுறதுக்கு விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கொழுக்கட்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொழுக்கட்டையில் உருட்டி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் வேணும் அப்படின்னா ரவுண்டாக கூட உருட்டிக்கலாம். இப்போது இது டைரெக்டாக நம்ம இட்லி தட்டிலேயே வச்சு அப்படியே இதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு வேகிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. நம்ம நார்மலாக இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். கொழுக்கட்டைகளெல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்குது. கேஸை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான புழுங்கல் அரிசி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.